ஜெபத்துக்கு பதில் உண்டு. நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் அது வீணாய் போகவே போகாது. நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களும் அது தரையில் விழுந்து வீணாய் போகாது, தேவனுடைய செவிகளில் விழுந்து அது பலனாய் நமக்கு திரும்பி வரும். ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18:1 நாம் வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆங்கில வேத புஸ்தகத்தில் தமிழில் இல்லாத ஒரு வார்த்தை ஆங்கில வேத புஸ்தகத்தில் இருக்கு. அது என்னன்னா, மென் என்ற வேர்ட் அங்கே உபயோகப்படுத்துறாங்க. அதாவது மனிதன் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு மனிதனும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்பதாக வேதம் வலியுறுத்துகிறது. அது என்ன மொழியில் மாற்றமோ தெரியல. ஆங்கில வேத புஸ்தகத்தில் மனிதன் என்ற வார்த்தை, மேன் என்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தமிழில் அந்த வார்த்தை இல்லை. மொழி மாற்றத்தில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஆனால் உண்மை சத்தியம் என்ன, இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்ன, மனிதர்களே, மனிதனே, என் பிள்ளைகளே, என் செல்வங்களே, என் செல்லங்களே, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கையிலே நாம் ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, காரியங்கள் நிறைவேற தாமதமாகும் பொழுது, தானாகவே சோர்வு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். அந்த சோர்வு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படும் பொழுது ஒரு நாளை நம்ம என்ன பண்ணுறக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, சோர்ந்து போயிடவே கூடாது. இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபம் என்பது தரையில் விழுந்து வீணாய் போகிற காரியம் அல்ல, என் தேவனுடைய செவிகளில் விழுந்து பலனாய் வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நான் கேட்டிருக்கேன். நாளைக்கு நடக்கலைன்றதுனால சோர்ந்து போயிடக்கூடாது. நாளைக்கு நடக்கலைன்னா என்ன, கண்டிப்பாக நடக்கும் என்ற ஒரு உறுதி ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் ஏன் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், ஏன் நம்ம கேட்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னு சொன்னால், நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒன்று ரெடி பண்ண போகிறதில்ல, நம்ம கேட்டதுக்கப்புறம் ஏதோ ஒன்று தயார் செய்து அவர் கொடுக்க போகிறதில்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, உனக்காக எல்லாம் ரெடியாக இருக்கு. உன் நல்வாழ்வுக்கு, உன் நிகழ்கால வாழ்வுக்கு, உன் வருங்கால வாழ்வுக்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு, உன் எதிர்கால வாழ்வுக்கு, உன் ஊழிய வாழ்வுக்கு, தேச நன்மைக்கு, குடும்ப நன்மைக்கு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தப்படுத்திய ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ கேளு, இப்போ நீ கேளு. ஏன்னா நான் ஆயத்தம் பண்ணிருந்தனால நீ தைரியமாக கேளு, நம்பிக்கையோடு கேளு, உறுதியாக கேளு. அப்படி கேட்கும் பொழுது அது உன்மேல் வந்து பழிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாமல் கேளுங்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட தாராளமாகவும் கேட்கலாம், தைரியமாகவும் கேட்கலாம், துணிச்சலாகவும் கேட்கலாம். என்னை கேளுன்னு சொல்கிறதே அவர் தானே, ஜெபிங்கன்னு சொல்கிறதே அவர் தானே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஹோட்டல் போகிறீங்க, சாப்பிட்லான்னு போகிறீங்க, உங்கக்கிட்ட பர்ஸில் ஒரு குறைந்த ஒரு தொகை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த தொகையை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை இல்லைனா ஒரு ரெண்டு இட்லி, அந்த அளவு தான் தொகையை நீங்கள் வச்சுருக்கீங்க. எதிர்பாராத விதமாக அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னா, அந்த ஹோட்டலுடைய ஓனர் வந்து உங்கள் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இடையில் பல நாட்கள் நீங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, அவர் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாரு. அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டார். அவர் சொல்கிறாரு, நான் தான் உன்னுடைய நண்பன், என்ன தெரியலையா? ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறார், இந்த ஹோட்டலுடைய ஓனரை நான் தான். இப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, என் ஹோட்டலில் பஜ்ஜி சொஜ்ஜிலேருந்து பூரி பொட்டோட்டா மசாலாலேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நீ ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் தான் வந்திருக்கிற, ஆனால் இப்போ வாய் திறந்து கேளு, எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ என் நண்பன், உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நமக்குள்ளே என்ன வந்துருதுன்னு கேட்டிங்கன்னா, கேட்கலாம் என்ற
உறுதி வருது, இன்னொரு இடத்துல கேட்கலாமா என்ற வெக்கமும் வருது. எத்தனை பேருக்கு நிறைய புரியுது? ஏன்னா நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் கேட்பதே தவறு என்ற மனநிலையில் நாம் வளர்க்கப்பட்டிருக்கோம். சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்துருக்காங்க என்னென்னு, யார்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. யார்கிட்டையும் எதையும் கேட்கக்கூடாது என்ற மனநிலையிலே நம்ம வளர்ந்ததுனால கேட்கிற ஒரு விஷயமே என்றாலே நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. சும்மா ஆண்டவர்கிட்டயே கேட்டுட்டு இருக்கிறதா? சில நேரத்தில் கூட பாருங்கள், நம்முடைய குறைபாடுகளை மற்றவங்ககிட்ட சொல்வோம். நம்ம வேலை செய்கிற இடத்துல கூட பாருங்களேன், கம்பெனியில் வேலை செய்யும்போது ஓனர்கிட்ட போய் கேட்க மாட்டோம், கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருப்போம். ஓனர் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்ல, இதை பண்ணால் நல்லாயிருக்கும்ல, உடனே சொல்லுவாங்க. சரி, அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது? அவர்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது? அவரே செஞ்சால் சரிதான். ஓனர் ஒரு நாளும் செய்ய மாட்டார், கர்த்தரும் ஒரு நாளும் செய்ய மாட்டார். கேட்டாதான் கிடைக்கும், தேடினால்தான் திறக்கப்படும், தட்டினாதான் திறக்கப்படும். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கேட்பது அப்ப கேட்டெல்லாம் கிடைச்சிருமா? சரி, ஒரு நபர்கிட்ட ஒரு உதவி நீங்க கேட்கறீங்க, கிடைச்சிருமா? கேட்டா கிடைக்காது, ஆனா கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா கிடைக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்க தாராளமா கொடுங்க, தாராளமாக செய்யுங்க. கர்த்தருக்கும் கொடுங்க, கர்த்தருக்கும் செய்யுங்க, மனிதர்களுக்கும் கொடுங்க, மனிதர்களுக்கும் செய்யுங்க. ஆனால் உங்களை தேடி ஒரு விஷயம் வரும்பொழுது அது எதுவானாலும் சரி வேணான்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்கள், பந்தக்காரர்கள், நெருங்கியவர்கள், உறவினர்கள் வருவாங்க. வரும்போது ஆப்பிளோ ஸ்வீட் பாக்ஸோ மிக்சரோ வாங்கிட்டு வருவாங்க. அப்படி வாங்கிட்டு கவரில் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் அடுத்த பதில் என்ன சொல்வீங்க? இங்க என்னங்க சொல்வீங்க? கொடுங்க 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 கொடுங்க, இதுதான் எதிர்பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வார்த்தை சொல்வீங்க, எதுக்குங்க இதெல்லாம், ஏங்க வாங்கிட்டு வந்தீங்க, ஏங்க உனக்கு உங்களுக்கு வீண் செலவு. நீங்க அதை ஸ்டாப் பண்றீங்க. உங்களுக்கு அவங்க ஹாஃப் கேஜி ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா, நீங்க 2 கிலோ கூட வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனா ஹாஃப் கிலோ வரும்பொழுது ஏங்க எதுக்குன்னாதீங்க, வாங்கிட்டு கொடுக்கும் பொழுதே வாங்கி ஒரு நன்றி சொல்லுங்க, வாங்கி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்படி நீங்கள் மற்ற, அதாவது நீங்க எதையுமே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொடுப்பது நல்ல விஷயம், ஆனா உங்களை தேடி ஒரு சின்ன தீக்குச்சி, ஒரு சின்ன குண்டு ஊசி, சின்ன கடுகுள் தம்பருப்பு வந்தா கூட நீங்க என்ன சொல்லக்கூடாது, எனக்கு எதுக்குங்க, எனக்கு ஏங்க தரீங்க. அவங்க கொடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவோம் பாருங்களேன், ஆனா வாங்கிட்டு வராம வரட்டுமே, நம்ம வீட்டுக்கு வரவங்க வாங்கிட்டு வராமல் இருட்டுமே, வந்துட்டு போட்டுமே, வந்துச்சு நாத்தனார் ஆட்டிக்கிட்டு என்ன வாங்கி வந்தாவ, புருஷங்கிட்ட சொல்றது என்ன வாங்கி வந்தாவ, என்ன பெருசா கொடுத்தா, கிரேஸ் சிஸ்டர் சொல்வீங்களா? சொல்லவே மாட்டீங்க. ஆனா மனசுல நினைப்போம். என்றைக்குமே யார் உங்களுக்கு எதை கொடுத்தாலும், ஒரு 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 சாதாரணமான ஒரு வாழைப்பழம் டக்குன்னு கொடுப்பாங்க யாராச்சும், அவங்க 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 வாங்கும் போதே மூஞ்சி சலிப்பா வாங்குறது, ஆ இது எதுக்கு, இல்லை இது வானங்க வானங்க, நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். யார் எது கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லலாம், வேணான்னு. அது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணாமலே போகலாம், அது உங்களுக்கு தேவைப்படலாம், தேவையில்லாமலே போகலாம். ஆனால் என்ன சொல்லிடக்கூடாது, தாங்க சிஸ்டர் என்கிட்ட வந்து நீங்கள் கொடுங்களேன். ஏன்னா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மைண்ட் செட், அதாவது இப்படி இப்படி புரிஞ்சுக்காதீங்க, ஓ பரவாயில்லையே அப்போ எதை வேணா கேட்கலாமா, ப்ரேயர் முடிட்டையா, உங்ககிட்ட வந்து தான் நான் கேட்க போறேன். அப்படி வந்து கேட்டிங்கன்னா நான் முதல்ல உங்ககிட்ட கேட்பேன், நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டீங்கன்னா ரெண்டாவது நான் உங்ககிட்ட வந்து கேட்பேன். உங்க மனநிலையில ஒரு மாற்றங்கள் வரணும். யார் எது கொடுத்தாலும் வாங்கவே கூடாது, நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்களை வளர்க்க விரும்புகிறேன், என்ன தெரியுமா, யார் எதை கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் கொடுக்குறீங்களோ, யாருக்காச்சும் கொடுக்குறீங்களோ, எதையாச்சும் பண்ணுறீங்களோ, அது உங்கள் விருப்பம். வாங்கும் பொழுது பேரன்போடு வாங்குங்கள். நீங்கள் வாங்கும் பொழுது அதை கொடுக்குறாங்களே அவங்க சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க, அதை சலிப்பாக வாங்கி அப்படியே வச்சுட்டு போயிடுறது. அல்லேலூயா.
நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு வரக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. சில மனைவிமார்கள்லாம் இருக்கிறாங்க, புருஷன் மேலே ரொம்ப கோபம், இதை செய்ய மாட்டார், அதை செய்ய, ஏம்மா வாயை திறந்து கேளம்மா. மனைவிமார்கள்லாம் திரும்ப சொல்கிறாங்க, அவருக்கே தெரியாதா இதெல்லாம்? அல்லேலூயா. அவருக்கே தெரியாதா? நான் அவர் உண்மையை சொல்லட்டுமா? சத்தியமா அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது, அந்த மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் கேட்டால்தான் அவர் எடுத்து கொடுப்பாரே தவிர கேட்கலன்னா அவர் கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னிலிருந்து நீங்கள் கொடுக்கிற இடத்துக்கு தாராளமாய் வரணும்னா கேட்கிற இடத்துல நீங்க நிக்கணும். அல்லேலூயா. அப்போ கேட்டா கிடைச்சிருமா? கேட்டா கிடைக்காது, கேட்கிற விதத்துல கேட்டா கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவேதான் வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம கேட்கிற ஒரு விதம் என்று இருக்கிறது. அப்போ கர்த்தரிடத்தில் நாம ஒரு விசுவாச மனநிலையோடு கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். மிகப்பெரிய எழுப்புதல் பிரசங்கி ஜான் வெஸ்லி அவங்க சொல்றாங்க, மனிதன் இந்த உலகத்தில் ஒன்றை கேட்காமல் தேவன் ஒன்றை இந்த உலகத்தில் செய்வது கிடையாது. மிகப்பெரிய எழுப்புதல் பிரசங்கி, தேசத்தில் மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தியவர், அவருடைய வாழ்வில் இருந்து அவர் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரிடத்தில் இருந்து ஒன்றை கேட்காமல் தேவன் ஒன்றை அவனுடைய வாழ்வில் செய்வது கிடையாது. அல்லேலூயா. தந்தா தரட்டும், வந்தா வரட்டும், கிடைச்சா கிடைக்கட்டும்னா ஒன்றும் வரது போறதில்ல, எழுதி வச்சுக்கோங்க. கேட்டாதான் கிடைக்கும், தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும், கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அப்படியே ஏங்கி ஏங்கி உருகி ஊத்தி போக வேண்டியதுதான். யாரும் செய்ய மாட்டாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, வேகமாய் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசின் புஸ்தகம் 36:37, 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். தேவன் பெருக பண்ணுகிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதை பெருக பண்ணணுமோ அதை பெருக பண்ணுவதற்கான காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேணும், அவர்கள் என்னிடத்தில் கேட்க வேணும். ஏன்னா கேட்கும் பொழுது அது உங்களுடைய வாஞ்சையை காண்பிக்கிறது, கேட்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு விருப்பத்தை காண்பிக்கிறது. விருப்பம் இல்லாமல் ஒன்றை கொடுத்தால் நான் சொல்லுகிறேன், அதை உங்களால் அனுபவிக்க முடியாது. விருப்பம் இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடு மேலே விருப்பமே இல்லை. நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கோம், சாப்பாடு மேலே விருப்பமே இல்லாமல் சாப்பிட்டு பாருங்க. அப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல வகையான பிரச்சனைகள் வந்துடும் உடம்புக்கு. அப்போ நீங்கள் கேட்பது உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது, கேட்பது விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினால கர்த்தர் சொல்கிறாரு, பெருகுகிற விஷயத்தை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்கள் வாய் திறந்து கேளுங்கள். அல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சதுனால நீங்க தாராளமா கேட்கலாம். பாருங்க, இங்க ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த ஃபேன் வந்து ஓடாம நின்னுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த ஃபேன் ஓடாம நின்றுட்டு இருக்கு இல்லையா? ஆனா உங்களுக்கே தெரியாது, ஒட்டு மொத்த மின்சாரத்தையும் மொத்தமாக இழுத்து ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள மின்சாரம் வேலை செய்வதற்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு, ஓடுறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா சொல்லுது? சுவிட்ச் ஆன் பண்ணா காத்த பெருக பண்றேன், சுவிட்ச் ஆன் பண்ணா காத்த பெருக பண்றேன். நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேனை போயிட்டு முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மின்சாரம் ரெடியா இருக்கு, எல்லாமே ஆயத்தமா இருக்கு, போட்டீங்கன்னா தானா வந்துடும். கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பாக நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், வாய் திறந்து கேளு. அல்லேலூயா. கேளுங்கள், கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவருடைய வாக்கியம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, நாம் வாய் திறந்து கேட்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர வேணும். அல்லேலூயா. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வாயை திறந்து நீங்க பேசுகிற, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, மரணமும் ஜீவனும்
வாயின் அதிகாரம். வாயில நீங்க எந்த அளவுக்கு ஜீவனை பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களோ, அதெல்லாம் உங்க பின்னாடி பொருளாய் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் உங்க லைஃப்ல இருக்கக்கூடியதாகவே மாறுகிறது. அல்லேலூயா. வீட்டில் மூணு பேர் தான் இருக்கீங்களா? கர்த்தாவை பெருக பண்ணும். நாலு பேர், அஞ்சு பேர், மருமகன், மருமகள், பேரக்குழந்தை, அஞ்சு பேர், ஆறு பேர், ஏழு பேர். இன்னைக்கு நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருப்பீங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது பொருளாக மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையில். ஆகவே தான் நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், ஜபம் என்பது ஏதோ ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் செய்வது மாத்திரமல்ல, உங்கள் வாயை திறந்து நீங்கள் உச்சரிக்கிற வாக்குகள் எல்லாமே தேவனுடைய செவிகளிலே அதை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்குற விதம், பேசுகிற விதம், ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 30:19 ஆண்டவருடைய வசனம், வாக்கியங்கள் சொல்லுகிறது, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று, உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, வைத்தேன். சத்தமா சொல்லுங்க, வச்சிட்டாராம், ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாராம். சத்தமே இல்லையே, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாராம். ஜீவன் என்று சொன்னால் எல்லா நன்மைகளுடைய மொத்த பொருள். அல்லேலூயா. மரணம் என்று சொன்னால் எல்லா தீமையினுடைய மொத்த உருவம். இப்போ ஜீவன் சொன்னா சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், பலன், சுகவாழ்வு, நீடிய வாழ்வு, தெய்வீக வாழ்வு, சாட்சியின் வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு, எழுப்புதலின் வாழ்வு, எல்லா நன்மைகளுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையின் பெயர் தான் ஜீவன். அல்லேலூயா. மரணம், வியாதி, சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாம, கசப்பு, பழிவாங்குதல், வாதிக்கப்படுதல், வருத்தப்படுதல், உடங்கி போகுதல், முடங்கி போகுதல், செத்து போகுதல், எல்லா கெட்ட விஷயமும் தன்னுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை மரணம். இப்போ கர்த்தர் சொல்றார், எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க, எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு. கர்த்தர் சொல்றாரு, இப்படி எல்லாமே இருக்குப்பா. நல்ல விஷயமும் ஆயத்தமா இருக்கு, கெட்ட விஷயமும் ஆயத்தமா இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் நல்லா கவனிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதும் இருக்கு இந்த உலகத்துல, கெட்டதும் இருக்கு உலகத்துல. நல்லா வாழ்றதுக்கும் 1000 நல்ல விஷயம் இருக்கு, நாசமா போறதுக்கும் 1000 விஷயம் இருக்கு. இப்ப கர்த்தர் அழகா சொல்லி கொடுக்கிறார், நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் உன்னுடைய சபையும் உன்னுடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களும் உங்கள் தேசமும் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நீங்கள் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வசனம் சொல்லுது, வாக்கியங்கள் சொல்லுகிறது, மிக நேர்த்தியாக சொல்லுகிறது, நீ நல்லா இருக்கிறதுக்கு, நீ பிழைத்திருப்பதற்கு, உன் குடும்பம், உன் வருங்காலம், உன் எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஜீவன் இருக்கு. நீ கெட்டு போறதுக்கு, மோசமா போறதுக்கு மரணம் இருக்கு. ஆனா கடவுள் பேசுறாரு பாருங்க, எதை சூஸ் பண்ணணும்னு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த எக்ஸாம்ல எல்லாம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு இருக்கும் பாருங்க. 4 கொஸ்டினை வச்சு அதில் ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வாதியார் ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாரு. கொஸ்டின் பேப்பரை கொடுக்கும் பொழுது அவர் சொல்வார், கேள்வி வரும்பொழுது 4 கேள்வி இருக்குப்பா, ஒன்று சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனால் நம்ம வாதியார் கடவுள்னா திரும்ப சொல்கிறார், தேவனா திரும்ப சொல்கிறாரு, 4 கொஸ்டின் இருக்கு, ஆனால் நீ 4 ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்லலை, ஜீவனை சூஸ் பண்ணு, லைஃபை சூஸ் பண்ணு, நல்லா இருக்கிறத சூஸ் பண்ணு, பெஸ்டா இருக்கிறத சூஸ் பண்ணு, பிழைத்திருக்கிறத சூஸ் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. இவர் அற்புதமான தேவன், இவர் நல்ல தேவன், இவர் அருமையான தேவன், இவர் மேன்மையான தேவன். அப்ப
இப்ப தேவன் தெளிவா சொல்றாரு, நேர்த்தியா சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, நல்லதை சூஸ் பண்ணு, ஜீவனை சூஸ் பண்ணு. அப்ப நல்லதும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த வைக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின்னு முற்பிதாக்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையினால் அது வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பொருள் வார்த்தையின் வடிவாக அது வைக்கப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய வாக்கியங்கள் சொல்லுகிறது, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா கேட்டு, அந்த வார்த்தையை உன் லைஃப்ல எடுத்து, அந்த வார்த்தையை நீ பேசும் பொழுது, ஜீவன் நாவில் வைத்து பேசும் பொழுது, உன் வாழ்க்கை ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையாக, நன்மையால் நிறைப்பட்ட வாழ்க்கையாக, நலமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது, அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அப்ப ஜெபத்துல நம்ம புலம்பலாமா? தப்பு கிடையாது. ஜெபத்துல நம்ம அழலாமா? தப்பு கிடையாது. ஜெபத்தில் நம்முடைய குறைகளை சொல்லலாமா? தப்பு கிடையாது. ஜெபத்தில் நம்ம வாழ்வில் இருக்க வேண்டிய பிரச்சனைகளை சொல்லலாமா? தப்பு கிடையாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையை சொல்லலாம், கஷ்டத்தை சொல்லலாம், போராட்டத்தை சொல்லலாம், அழலாம், துக்கப்படலாம், கண்ணீர் விடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவர் அப்பா பிள்ளைங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு எது வேணும்? கண்ணீர் வேணுமா? காயம் வேணுமா? ஜபத்தில் புலம்புனீங்களே, அந்த புலம்பல் வேணுமா? வருத்தம் வேணுமா? எது வேணும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜபம் ஃபுல்லாக அழுதேன், வீட்டுக்கு போகும்போதும் நான் அதை தான் எடுத்துகிட்டு போகிறேன், அதை தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்களா? இல்லை, நான் அழுதது உண்மை, ஏன்னா அவ்வளவு நான் காயப்படுத்தப்பட்டிருக்கேன். நான் கண்ணீர் விட்டது உண்மை, ஏன்னா நான் அவளை தனிமையில் வாடிக்கிட்டு இருக்கேன். நான் சோகமாக இருந்தது உண்மை, ஏன்னா அந்தளவுக்கு நான் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பலவீனமா இருக்கிறேன் உண்மை, ஏன்னா அந்த அளவுக்கு நான் தாக்கப்பட்டிருக்கிறேன். இது எல்லாமே உண்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எந்த பலவீனத்தை வெளிப்படுத்தினாலும் அவர் உங்களை அற்பமாவே நினைக்க மாட்டார், அற்பமாவே நினைக்க மாட்டார். நம்ம வீட்டிலலாம் பாருங்க, சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்களை அழாத அழாதன்னு சொல்லி வச்சிருப்போம். அழக்கூடிய இன்னும் உடனே நான் மிதிப்பேன், உன்னை அடிப்பான, என்ன செய்யக்கூடாது? ஏன் அழக்கூடாது சொல்லட்டுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பானா? பக்கத்து எங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா மானம் போக அழாத. பிள்ளைங்களை யாருக்காக வளர்க்கறது? சில நாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துன்னு இருந்தோம், அந்த வீட்டுல எப்பவுமே பாட்டு வைப்பாங்க. ஆனா என்னைக்காச்சும் ஒரு முறை ரொம்ப சவுண்டா வச்சாங்கன்னா, அங்கே அவர் வந்து பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் போட்டு சும்மா குமுறு குமுறுன்னு குமுறுறாருன்னு அர்த்தம். ஏன்னா பக்கத்து வீட்டில் கேட்கக்கூடாதான், பக்கத்தில் அக்கத்தில் கேட்கக்கூடாது. அதுக்காக போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அழுத்தி அழுத்தி வச்சுருக்காங்க. நான் சொல்லட்டுமா, நீங்கள் பேன்னு அழுதா கூட உங்கள் அப்பா ஒரு நாள் உங்களை மேலே கோபமே பட மாட்டார். நீங்கள் கத்தி அழுதாலும் உங்கள் உணர்ச்சி பொங்க, வேதனை, வழி, கஷ்டம், நெருக்கம், உபத்திரம், இதையெல்லாம் நீங்கள் அவரோட பாதத்தில் கொட்டினா கூட உன் மேல அவர் பிரியமா தான் இருப்பார். ஏன்னா உபத்திரவப்படுகிற எந்த மனுஷனுடைய உபத்திரவத்தையும் பார்த்து அற்பமாயண்ணாத தேவன், அருவறுக்காத தேவன். உன் கஷ்டத்தை பார்த்து அவர் கஷ்டப்படுறாரு, உன் வருத்தத்தை பார்த்து அவர் வருத்தப்படுறாரு. அதனால்தான் நீங்க ஜபத்துல அழலாம், கதறலாம், புலம்பலாம், கண்ணீர் விழலாம், தப்பு கிடையாது. இது எல்லாமே அவர் பார்க்கிறாரு. ஆனா உங்களுக்கு அதுதான் வேணுமா? கண்ணீர் தான் வேணுமா? காயந்தான் வேணுமா? வருத்தம் தான் வேணுமா? வேதனை தான் வேணுமா? இல்லை, எனக்கு ஜீவன் தான் வேணும், எனக்கு நிம்மதி தான் வேணும், எனக்கு சந்தோஷம் தான் வேணும், எனக்கு பரிசுத்தம் தான் வேணும், எனக்கு பரிபூர்ணம் தான் வேணும், எனக்கு நிறைவு தான் வேணும். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபத்தில் வாக்கு தத்தத்தை பேசு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு நான் சொன்ன வசனங்களை பேசு, அதை பற்றிக்கொள், அதுக்கு செவி கொடு. எதுக்கு செவி கொடுன்றாரு? வசனத்துக்கு செவி கொடு. ஏன்னா அநேகர் தங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய பல சூழ்நிலையில் அவங்க எதிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பைபிளிலிருந்து விளக்கம் எடுக்கல, ரெஃபரன்ஸ் எடுக்கல. வாழ்வில் நடக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் இல்லை, பைபிளிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கல. சில பேர் அனுபவத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அனுபவத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எனக்கும் வயிற்று வலி வந்துச்சு, அது விளங்காமல் போச்சு, உனக்கு வயிற்று வலி வந்தாலும் அப்படி தான் போகும். அனுபவம், 1000 பேருக்கு வயிற்று வலி வந்து வீணா போயிருக்கலாம், எனக்கு ஒருவேளை இது வறுமையானால் வார்த்தை சொல்லுகிறது, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். இங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணும், இங்கிருந்து விளக்கத்தை எடுக்கணும், இங்கிருந்து ஆராய்தல் செய்ய வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு தங்கள் சொந்த அனுபவமே ஹோலி பைபிள் ஆயிடுச்சு. எது ஹோலி பைபிள்? அனுபவம்.
அனுபவம் மாறும், வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அனுபவத்தை பார்த்து வாழ வந்தவர்கள் அல்ல, வார்த்தையின்படி பிழைக்க வந்தவர்கள். நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு கர்த்தர் சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொள். அல்லேலூயா. அப்ப ஜெபத்துல எதை பேசணும் சத்தமா சொல்லுங்க. ஆனா எனக்கு நான் துக்கமா இருக்கையா, துக்கமா இருங்க, சோகமா இருங்க, கண்ணீர் விடுங்க. ஆனா அதுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் இல்லை. எதுக்குதான் ரிசல்ட்டு? ஜீவனை தெரிந்து கொண்டு வாக்கு தத்தங்களை நம்பிக்கையோடு உரிமை பாராட்டுகிறீர்களே, அதற்கு தான் பதில் உண்டு. நிறைய பேருக்கு பாருங்க, பைபிள் வாசிக்கும் பொழுது பெரிய சுவாரஸ்யம் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னன்னா, ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எஸ்தர் பாரியன் அப்பா அம்மா இல்லையா, சாதாரணமான ஒரு பெண்ணு, அனாதை பெண். அந்த பெண்ணை அரசியா மாத்தினாரு. அந்த ஸ்டோரி வந்து ஒரு கதையா தான் இருக்கு, நம்பிக்கையா வரல. ஏன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. இது எஸ்தருக்கு நடந்தது, இது ரூத்துக்கு நடந்தது, இது ஆபிரகாமுக்கு நடந்தது, இது மோசைக்கு நடந்தது, இது ஆண்டவருக்கு நடந்தது. எனக்கு எங்க நடக்குது? நான் இன்னும் அன்னாட காட்சியா தான் இருக்கிறேன். அந்த மனநிலையில வேதத்தை வாசிக்கிறதுனால வேத புஸ்தகம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டா இருக்கிறது இல்ல. நான் சொல்லட்டுமா, இந்த வேத புஸ்தகத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ எல்லா நன்மைகளும் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்ததுனால நடக்குமா நடக்காத என்ற ரகத்தில் இல்ல, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேத புஸ்தகம் போதிக்கிறது. நடக்குமா நடக்காதா? நடக்கும், நடந்தே தீரும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 2:20, 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் வாக்கு தத்தம் ஆம் என்று கிடையாது. ஏன்னா அவங்க கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க சொல்லுங்க. நான் வெளியே இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். நான் வேறு, கிறிஸ்து வேறு அல்ல, நானும் கிறிஸ்துவும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ரகசியம். சில பேருக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னது இயேசு கிறிஸ்து தலை, சபை சரீரம், நான் தான் சபை, நான் தான் சரீரம், அது எப்படிங்க அவர் தலை நான் எப்படிங்க சரீரம், இது ஒன்றுமே புரியலங்க. நான் சொல்றேன், இது உங்க லைஃப்ல இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இதுதான் சத்தியம். இன்றைக்கு வரைக்கும் மருத்துவமும் விஞ்ஞானமும் யோகித்து யோகித்து பார்க்கிறது. என்ன யோகித்து யோகித்து பார்க்கிறது? ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் எப்படி எலும்புகள் உருவாகிறது? ஆச்சரியமா இருக்கு சொல்றாங்க. ஒரு கர்ப்பவதியின் வயிற்றுக்குள்ள பற்கள் உருவாகிறது, தலைமுடி உருவாகுது, நரம்புகள் உருவாகிறது, எலும்புகள் உருவாகிறது. இது இன்னைக்கு வரைக்கும் விசேஷமா இருக்கா, வித்தியாசமா இருக்கா, ஆச்சரியமா இருக்கா? பிரசங்கி சொல்லுகிறார், ஆவியின் வழியும் அப்படியாத்தான் இருக்கு. கர்ப்பவதியின் வயிற்றுக்குள் எலும்புகள் முளைப்பது என்பது எவ்வளவு வியக்கத்தக்க விஷயமாக இருக்கிறதோ ஆவியின் வழியும் அப்படித்தான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஆவின் நிலையில் அவரோட கனெக்ட் ஆயிருக்குமே, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமா தான் இருக்கு. இத புரிவதல்ல, இதை நம்புவது. அல்லேலூயா. ஒரு வயிற்றுக்குள் கர்ப்பவதி அந்த அந்த ஸ்திரீக்குள் அந்த வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை ஒவ்வொரு மாசமா வளர்றத உடனே கண்ணால் அந்த சகோதரி பார்க்கல, ஆனா அவ ஒவ்வொரு அசைவுகளையும் அழகா உணர ஆரம்பிக்கிறா, அழகா நம்ப ஆரம்பிக்கிறா, அவளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா உணர்வோடு உணர்வாகுது இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்த உடனே உங்களுடைய முழு ஆவியும் முழு ஆத்துமாவும் முழு சரீரமும் ரத்தம் தசை எலும்புகள் முதற்கொண்டு அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை உணர்வது, இதை நம்புவது, இதை விசுவாசிப்பது. அப்போ அந்த நிலைக்கு நான் வந்ததுனால வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், ஆம் ஆமேன் என்ற விதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது இது ஆபிரகாமுக்கு, இது ஈசாக்குக்கு, இது யாக்கோபுக்கு, இது யோசேப்புக்கு இல்ல, இது எல்லாம் எனக்கு, இதெல்லாம் எனக்கு. ஒரு வாக்கு தத்தம் சொன்னா அது எனக்கு, என் குடும்பத்திற்கு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வந்த என்னுடைய வாழ்வில் வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது பழிக்கிற விதத்தில் இருக்கிறது.
அது நிறைவேறுகிற நிலையில் இருக்கிறது, அது உண்டாகிற ஒரு விதத்தில் இருக்கிறது. அந்த நிலையில நீங்க பைபிள் வாசிக்கணும். ஏதோ இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்தாங்களாமாப்பா, அவங்களுக்காம்ப்பா கிடையாது. அவர்களை பலப்படுத்திய கர்த்தர் இன்னைக்கு எனக்குள்ள வாழ்றதுனால எனக்கு இது சாத்தியமாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப வசனத்தை வாசிக்கும் பொழுது நடக்குமா முடியுமா ஆகுமானு தொணக்காலோட வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. சில பேர் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா எப்படி இருக்கும், நடக்குமா ஒரு தொணக்கால் வருது, முடியுமா தொணக்கால் வருது, ஆகுமா தொணக்கால் வருது. கர்த்தர் சொல்றாரு தொணக்காலோட வந்தா துணை இல்லாம போயிடுவேன், தொணக்கால் இல்லாம என் துணையை தேடி வா, உனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியதை உனக்கு நிறைவாய் கிடைக்கும். அப்ப எப்படி வரணும், ஆகுமா இல்ல ஆகும், கிடைக்குமா இல்ல கிடைக்கும், நடக்குமா இல்ல நடக்கும். சத்தமா சொல்லுங்க, தொணக்காலோட வரல, கடவுளுடைய வார்த்தையின் துணையோடு நான் கேட்கிறேன், கடவுளுடைய வார்த்தையின் துணையோடு நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப அதற்கு தேவன் ஆம் என்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்வில் நாம் கேட்கக்கூடிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு நாம் வந்து விடுகிறோம். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க ஆண்டவர், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 26 வசனத்தில், நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். கர்த்தர் சொல்ல சொல், வாயை திறந்து பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருக்கியே, போராட்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கியே, உன் வாழ்க்கையில உன் காரியம் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாயே, சிறந்த நிலையில் ஆக்கப்பட்டிருக்கிறாரே, கடவுள் உன்னை எவ்வளவு சிறப்பா வச்சிருக்கிறாரு, அப்படிப்பட்ட காரியங்களை வாயை திறந்து சொல். அல்லேலூயா. புலம்பெற ஒரு விஷயம் இருக்கு, பரவாயில்ல, ஆனா அது உனக்கு வேணுமா, இல்ல இல்ல, நிறைவு தானே உனக்கு வேணும், அதை சொல். ஆகவேதான் வேத வசனங்கள் எப்படி இருக்கிறதாம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் ஒரு முறை விளம்பினார் ஆனா ரெண்டு முறை கேட்டிருக்க. அல்லேலூயா. தேவன் இந்த வேத வசனத்தின் மூலமாய் நம்ம கிட்ட ஒரு முறை பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அவர் ஒரு முறை சொன்னதை எத்தனை முறை கேட்டிருக்க, அப்ப எப்படி அது சாத்தியமாகும், இங்க ஒரு முறை சொல்லிட்டாரு, இவர் சொன்னதை மறுபடியும் நான் சொல்லும் பொழுது என் காது அதை ரெண்டு முறை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அதையே கேட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்கக்கூடிய காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு நான் வந்து விடுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஜபம் என்பது என்ன, ஏன் நான் ஜெபம் பண்ண வேணும், ஏன் ஜெபம் பண்ண வேணும்னா தானா நடக்காது. அல்லேலூயா. பாருங்க, நல்லா யோசிங்க, தானா எல்லாம் நடந்துடணும், எல்லாம் நம்ம தானாவே நல்லா இருவோம், தானாவே எல்லாம் முடிஞ்சிரும்னா இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. நான் இங்க வந்து வெள்ளஞ்சோளையமா வந்து மைக்கு பிடிச்சி பேசிட்டு ஜீவன் போக விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்களும் சிவி சிங்காரிச்சி உடுத்தி இப்படி ஒரு பெரிய செட்டப் அரேஞ்ச் பண்ணி இங்க நம்ம கூட வேண்டிய அவசியம் இல்லை, தானா நல்லா இருமே, தானா எல்லாம் நல்லா இருமே. இங்க தானா எல்லாமே நல்லாகிறது இல்ல, நாம் செய்ய வேண்டிய தரமான செயல்களாலே எல்லாமே நன்றாய் மாறுகிறது. ஆம். ஆகவேதான் இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க ஆலயத்துக்கு வருகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், அதை லைஃப்ல அப்ளை பண்றோம், பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரோம், அதன் மூலமாகத்தான் பெரிய பலனை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு தானா நடக்காது, நீ கேட்கும் பொழுது காரியங்கள் நடக்கிறது, நீ ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் நடக்கிறது, நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் நீ எதை வேண்டிக் கொள்கிறாயோ அதை நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருந்தாலும் நீ வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது, சில பேர் இப்படி கேட்கறது, ஜோமே பண்றது இல்லை அவங்க லைஃப்ல, ப்ரேயரே பண்றது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்னதான் அவருக்கு தெரியுமா, நான் கேட்டாதான் அவருக்கு புரியுமா, அவர் கடவுள் அவருக்கு தெரியாதா. தெரியுங்க, எல்லாமே தெரியும். தேசத்தில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது, உன் வீட்டில் என்ன நடக்குது, உன் உடம்புல என்ன நடந்துகிட்டு இருக்கு, உன் மைண்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் நீ வாயை திறந்து கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, நீ வாயை திறந்து சொல்லணும்னு அவர் விரும்புகிறாரு. நீ சொன்னதுனால அவர் செய்யலை, அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சதை நீ கேட்கறதுனால அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு விதத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஏன் நம்ம வாயை திறந்து கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த நேரம் தான் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை வலிமையாய் நாம் கட்டுகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. உறவு புதுப்பிக்கப்படுகிற நேரம் ஜப நேரம், உறவுகள் வலிமையாக்கப்படுகிற நேரம் ஜப நேரம், நானும் என் தேவனும் இணைக்கப்படுகிற ஒரு நேரம்
ஜப நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறோம், ஆனா பிள்ளைங்களோட நேரத்தை செலவழிக்கல, மனைவியோட நேரத்தை செலவழிக்கல, கணவனோட நேரத்தை செலவழிக்கலன்னு சொன்னா உறவுகள் உடைக்கப்பட்டு போகும். நீங்க ஒரே வீட்டில் கூட இருக்கலாம், ஏன் ஒரே மத்தியில் கூட படுக்கலாம், ஏன் ஒரே தட்டில் கூட சாப்பிடலாம், ஆனால் உறவுக்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கவில்லை என்றால், உறவுகளோட நேரங்களை நீங்கள் செலவழிக்கவில்லை என்றால், அது எந்த உறவானாலும் சரி, அது கட்ட முடியாது, கட்டப்படாது, அது உடைக்கப்பட்டு போகும். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால, உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால, உன் உறவை அவர் ரொம்ப விரும்புறதுனால ஜபிக்க வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். நீ என்னோட நேரம் செலவழின்னு அவரை கூப்பிடுறாரு. நீ ஏன் வா, நீ நெருங்கி வா. 40 ஆண்டுகள் எகிப்தில் இருக்கிறார் மோசே, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்கிறார். தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் முச்சடி எரியும் பொழுது, தேவன் அங்கே அசைவாடும் பொழுது, மோசே நெருங்கி வருவதை தேவன் ஆசையாய் பார்க்கிறார். என்கிட்ட வரியா வான்னு ஆசையா பார்க்கிறாரு. நீங்கள் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலிருந்து உங்களுக்கு சகலமும் சப்ளை பண்ணப்படுகிறது, அன்பான பிள்ளைகளே. ஆகவேதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15 அதிகாரத்தில் கர்த்தாதி கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 15:7 வாசிங்கள். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும், கர்த்தர் சொல்றார், நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்க என் கனெக்ஷன்லயே இருக்கீங்க, கர்த்தர் செய்யும் உறவுலயே இருக்க, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ற, என் மேலே நேசமாக இருக்க, நல்லா ப்ரைஸ் பண்ணுற, துதிக்கிற, பாடுற, ஸ்தோத்தரிக்கிற அந்த ஐக்கியத்திலே இருக்கிற, என் வார்த்தையும் உனக்குள்ளே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நீ இப்போ ஜபம் என்ற நிலையில் வாய் திறந்து நீ கேட்குறல்ல, நீ எதை கேட்கிறாயோ அது உனக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும், நிறைவேற்றப்படும், நீ பெற்றுக்கொள்வாய். அந்த உறவிலிருந்து பசங்களுக்கு பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அதுங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறமே எங் ஒன்றுமே அதுங்களுக்கு தெரியாது. அதுங்க பாட்டு சும்மா ஜம்முன்னு இருக்குங்க, ஜம்முன்னு சுகமாக இருக்குதுங்க. என்ன, அதுங்களுக்கு எங்கேருந்து வருது ஏதிருந்து வருதுன்னே தெரில. ஏன் தெரிலனா, அந்த குழந்தைகள் ஒரு நல்ல உறவில் இருக்கிறது, ஒரு நல்ல தாய் தகப்பனுடைய உறவில் இருக்கிறபடினால அதுங்களுக்கு வருத்தமே இல்லாத அளவுக்கு எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், என் உறவிலேயே நிலைத்திரு, என்னில் நிலைத்திருங்கள், என்னோட நேரங்களை செலவழியுங்கள், என்னுடைய உறவிலே ஆர்வம் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேத வாக்கியம் தெளிவாக போதிக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், உங்கள் ஜபத்திற்கு கண்டிப்பாகவே பலன் உண்டு, மாற்றுமே இல்லை, மாற்று கருத்துக்களே இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக ஜபிக்க வேணும், ஜபத்திற்காக நேரங்களை செலவழிக்க வேணும், ஜபத்திற்காக நேரங்களை ஒதுக்க வேணும். குளிப்பதற்கு ஒரு நேரம், துவைப்பதற்கு ஒரு நேரம், புசிப்பதற்கு ஒரு நேரம், பணி செய்வதற்கு ஒரு நேரம், தூங்குவதற்கு ஒரு நேரம். யோசித்து பாருங்க, ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் நம்ம லைஃப்ல இருக்கா? அது பார்த்துக்கலாம். சாப்பிடும்போது சொல்வீங்களா, சாப்பாடு சாப்பிடுங்க, அது பார்த்துக்கலாம். சொல்லி பாருங்களேன், 3 வேளை ஸ்கிப் பண்ணி போங்க, கை காலம் சும்மா கடகடகன்னு ஆட ஆரம்பிச்சிடும். எப்போ தலை சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துவிடும். எப்படிப்பட்ட நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நான் ஜெபிப்பதை விட்டுவிட மாட்டேன். என்ன, அதுதான் தெய்வீக உறவை காண்பிக்கிறது. அந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், புலம்பல் இருக்கலாம், கண்ணீர் விடுதல் இருக்கலாம், கதறுதல் இருக்கலாம், முறையீடுகள் இருக்கலாம், மன்றாட்டுகள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதையே ஜபமாக மாத்திராதீங்க. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை வார்த்தையில் இருக்கக்கூடிய வாக்கு தத்தத்தில் இருக்கிறது, அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், அந்த ஜீவனை பேசு, அந்த ஜீவனை கேளு, அந்த ஜீவனை வாய் திறந்து சொல்லு. அந்த நல்ல நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது என்ன நிகழ்கிறது, என்ன நடக்கிறது என்று கேட்டால், நாம் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜபத்தை குறித்து சீஷர்கள் ஜபிக்க கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து எப்படின்னா தெரியுமா சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாரும் வாய் திறந்து கஷ்டத்தை கொடுங்க, பிரச்சனையை கொடுங்க, உபத்திரத்தை கொடுங்க, சோதனையை கொடுங்கன்னு கேளுங்கன்னு இயேசு கற்றுத்தரலங்க.
இயேசு என்ன தெரியுமா கற்றுக் கொடுத்தார் ஜெபிப்பதற்கு? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில உன் வாழ்க்கையில உன் வீட்டில அந்த சித்தம் செய்யப்படுவதாக சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துல பசி இல்ல, பரலோகத்துல வியாதி இல்ல, பரலோகத்துல பாவம் இல்ல, பரலோகத்துல கண்ணீர் இல்ல. ஏன்னா அங்க தேவனுடைய சித்தம் நடக்குது. அதே போல ஊன் வீடு, ஊன் குடும்பம், ஊன் பூமி, ஊன் தேசம் அப்படி ஆக கடவுது, அப்படி ஜெபம் பண்ணுங்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நான் ஜெபம் பண்ணும் பொழுது மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 11:24 வசனத்தின்படி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை வாய் திறந்து நாம் கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது மெய்யாகவே நம்முடைய ஜெபத்திற்கு மிகப்பெரிய பலன் உண்டாகிறது, மிகப்பெரிய பதில் கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்காமல் ஒன்றை நாம் பெறுவது கிடையாது. ஏன்னா தேவன் நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பிலே என்ன நிகழ்கிறது? ஒரு தெய்வீக உறவு கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபத்துக்கு பதில் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எப்படிப்பட்ட ஜெபத்துக்கு பதில் கண்டிப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரம் என்பது நானும் தேவனும் பழகுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. நான் அவரிலும் அவர் என்னுடைய வார்த்தையிலும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் கேட்பது எனக்கு கிடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கேட்பது புலம்பலாக இருக்கலாம், ஆனால் அதுவே எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நான் ஜீவனை பேச போகிறேன், நன்மையை பேச போறேன், நன்மையானதை கேட்க போறேன், நலமானதை கேட்க போறேன். ஏன்னா பரலோக பிதா எனக்கு நன்மையான இவுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை நான் கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது, வாக்கு தத்தத்தின்படி கேட்கும் பொழுது, ஆம் என்றும் ஆமேன் என்றும் வார்த்தையின்படி பரலோக தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்வோமா? ஜபத்துக்கு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லையே. சொல்வோம் ஜெயம் ஜெயம் தானே. பயம் இல்லை, ஜெயம் ஜெயம் ஜெயம். ஜபத்துக்கு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜபத்துக்கு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி ஜெபம் பண்ணலாம். நல்ல உற்சாகமா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் என்பது உறவு சார்ந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் என்பது உறவு சார்ந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உறவை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள் என்பதை விட உறவில் நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. உறவை அறிந்து வைத்திருப்பது எப்படி? இவர் எங்க அப்பா, இவர் எங்க அம்மா, இவர் என் புருஷன், இவங்க பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, இது அறிந்து வைத்திருப்பது. ஆனால் உணர்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட இணைந்து வாழ்வது. அல்லேலூயா. இவங்க என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைங்க. நம்முடைய உணர்ச்சியோடு உணர்வோடு அவர்கள் கலக்கப்படும் பொழுதுதான் உணர்வில், உறவிலிருந்து உண்டாகக்கூடிய சுகத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது, அட்டாச்மெண்ட் கிடையாது. பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் எந்த அட்டாச்மெண்ட் கிடையாது, இணைப்புகள் கிடையாது. அப்படின்னு சொன்னால் உறவுகள் மூலம் சுகம் கிடைக்காது. உறவுகள் மூலம் காயங்கள் தான் கிடைக்கும், உறவுகள் மூலம் வருத்தங்கள் தான் கிடைக்கும். அப்போது இந்த உறவுகள் மூலம் நமக்கு சுகம் கிடைக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள், உறவோடு கொஞ்சம் ஒட்டிக்கணும். அல்லேலூயா. உறவோடு என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம்? உறவோட கொஞ்சம் ஒட்டிக்கணும். ரெண்டு பொருள் உறைஞ்சாதான், ரெண்டு பொருள் உரசினாதான் நெருப்பு வரும். உறவுகள் இணைக்கப்பட்டால்தான் நான் சொல்லுகிறேன் சுகம் உண்டாகும். ஐயோ நீங்க வரையா, ரொம்பலாம் ஒட்டினா பிரச்சனை. ஐயோ அவர்கிட்ட ரொம்ப வச்சுக்க கூடாது, ரொம்ப வச்சுக்கூடாது, ரொம்ப வச்சுக்கலாம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, உறவை மதியுங்கள், நேசியுங்கள், நேரம் கொடுங்கள்.
அதை விசேஷமாய் போற்றுங்கள். அப்படி நீங்க போற்றுனீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த உறவுல இருந்து சுகமும் சந்தோஷமும் அன்பும் பாசமும் பொங்கி வழியும். அதே போலதான் கடவுள் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறாருங்க. நான் அவரை தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அவரை தாங்க நம்பிக்கிட்டு இருக்கேன். இது அறிதல். அவரோடு வாழ்கிற உறவுனா ஆண்டவரோட எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்கிறது. நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சொல்றேன் பாருங்க, எந்த தாய் தகப்பன் அதிகமாக பிள்ளைங்களை டச் பண்றாங்களோ அந்த தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது அறிவுபூர்வமாக இருக்காது, உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். சில அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை தொடவே மாட்டாங்க. சோத்திரம் சோத்திரம் போ போ கிளம்பு, அதுங்க வந்து ஆசை மமீனும் கட்டி பிடிக்குங்க குழந்தைங்க. நான் பார்த்துருக்கேன் கண்ணால், படி போ. எந்த தாய் தகப்பன் குழந்தைகளை நல்லா டச் பண்ணுறாங்களோ, தொட்டு பிளஸ் பண்ணுறாங்களோ, தொட்டு பேசுகிறாங்களோ, மடியில் உட்கார வச்சு கொஞ்சுறாங்களோ. இப்போ கொரோனாலாம் போயிடுச்சுல, அதான் இப்போது கொஞ்சம் டெப்த்தாக பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். அலையிலோ அது உங்கள் வீட்டுக்குள்ளே தாங்க. அலையிலோயா, நான் உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசுகிறேன். தாயும் தகப்பனும் பிள்ளைகளை தொடணும், நல்லா தொட்டு பேசணும், கையை பிடிச்சி பேசணும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு வருஷமாக அந்த சப்ஜெக்ட் பேசலை, இன்னும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அல்லேலூயா. அந்த தாய் தகப்பன் பிள்ளைகள் உறவு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய அறிவு, அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆலோசனை, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பொட்டன்ஷியலும் அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைச்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து யாரும் அந்த பிள்ளைகளை தப்பா கைட் பண்ணவே முடியாது. ஏன் மூணாவது மனுஷன் என் பொண்ணை கெடுத்துட்டாங்க, என் பையனை கெடுத்துட்டாங்க, கெடுத்துட்டாங்கன்னா தப்பான வழியில் கொண்டு போயிட்டாங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை கொடுக்காததுனால மூணாவது மனுஷன் வந்து கையை வச்சிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன், எந்த கணவன் மனைவி ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்களோ, தப்பாகவே புரிஞ்சுப்பீங்களா, நான் சொல்கிறது புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவி ரொம்ப அன்பாக கைப்பிடிச்சி ஜோம் பண்ணுறது, நல்ல நேரம் எடுத்து பேசுறது, இந்த கணவன் மனைவி உறவுல மூணாவது நபருக்கு அங்கே இடமே இருக்காது. இந்த ஐக்கியத்தில் எந்த பிரச்சனையுமே வரவே வராது. ஏன்னா ஒட்டுதல் நிறையா இருக்காங்க. அல்லேலூயா. இதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி நான் சொல்கிறேன், ஜபத்தை பற்றி நான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், எனக்கு நல்லா தெரியும். ஹாலேலூயான்னா ஆலேலூயா தான். டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா, ஒட்டிக்கிறீங்களா அவரோட? இந்த யோவான் இருக்கிறார்ல, யோவான் எப்ப பார்த்தாலும் மார்ல போய் சாஞ்சி பாறோம். இயேசுவுக்கு பிரியமானவன். இயேசு மார்பு வந்து என்னைக்குமே ஆயத்தமா இருக்கு. அவர் வந்து நீ வந்து ஒட்டிக்கோ, நீ வந்து ஒட்டிக்கலாம் சொல்ல மாட்டார். யார் வேணாலும் வந்து ஒட்டிக்கலாம், நான் ரெடியா இருக்கன்றாரு. நீ வந்து ஒட்டணும். யோவான் போய் ஒட்டிக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவான் போய் ஒட்டிக்கிறாரு. அதனால்தான் அவருடைய நிருபத்தில் எல்லாமே எழுதுறாரு, இயேசுக்கு அன்பா இருந்த சிஷ்யன், இயேசுக்கு அன்பா இருந்த சிஷ்யன். இயேசு எங்கேயாச்சும் சொன்னார் ஒரு இடத்துல, நான் யோவானை தான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் சொல்லவே இல்லை. அவர் எல்லாரையும் தான் நேசிக்கிறார், எல்லாருமே தான் பாசமாக இருக்கிறார். ஆனால் நான் ஸ்பெஷல்னு நீங்கள் உணரணும், நான் ஒட்டிக்கிறேன்னு நீங்கள் உணரணும், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் அதிகமாக ஆர்வமாக அவரோடு அலாதி பிரியம் கொள்ளணும். அந்த உறவு கனெக்ஷனில் நான் சொல்கிறேன், நீ கேட்கறது எதுவோ, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் ஒட்டி கொண்டிருந்தால், இணைக்கப்பட்டு கொண்டிருந்தால், எல்லாமே கிடைச்சிருவங்க, எல்லாமே உண்டாகுங்க. உங்கள் ஜபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டாகும். அவருடைய நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு பலன் உண்டாகும். நீங்கள் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஜபம் கனெக்ஷன், ஜபம் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்துகிற ஒரு நேரம். அல்லேலூயா. அதுக்கு அதிகம் ப்ரையாரிட்டியை கொடுக்க ஆரம்பிங்க, முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிங்க. இந்த ஜபம், இந்த ஜபம் இதோட ஸ்டோரி முடியறதுக்காக இல்லை, இனியிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் ஜப வாழ்க்கை சிறப்பாய் மாறுவதற்காக, அந்த பயணம் சூப்பராக அமைவதற்கான ஒரு துவக்கம், கற்றுக்கொள்ளுதல். அப்போ அது கற்றுக்கொள்ள தான் நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. அப்போது தேவனோடு உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை, 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை,
பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பாட்டு பாடுங்க, டங்ஸ்ல பேசுங்க, வசனம் பேசுங்க, வாக்குத்தத்தை அறிக்கை செய்யுங்க. நான் சொல்லட்டுமா, அந்த நாள் ஃபுல்லா சும்மா செம்ம எனர்ஜியா இருப்பீங்க பிரியமானவர்களே. அந்த நாள் ஃபுல்லா உங்களை அழ வைக்க, உங்களை சோகப்படுத்த, உங்களை வருத்தப்படுத்த, காயப்படுத்த, கண்ணீர் ஏற்படுத்த ஆயிரம் தாக்குதலை பிசாசு நடத்தினாலும் அது உன்னை டச் பண்ணவே டச் பண்ணாது. உன் சிந்தையை டச் பண்ணாது, உன் ஃபீலிங்ஸை டச் பண்ணாது, உன் உணர்வை டச் பண்ணாது. வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு மாதிரியாக தான் இருப்போம். ஏன்னா ஃபீலிங் நல்லா இல்லை, ஃபீல் பண்ணுறது நல்லா இல்லை. ஏன்னா நீங்கள் தப்பான ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது தேவனுடைய பிரசன்னத்தை. அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண பர்வதங்கள் எல்லாம் மெழுக போல உருகும். உன் பிரச்சனை எல்லாம் மெழுக போல உருகும். உன் கஷ்டம் எல்லாம் மெழுக போல உருகும். உன் வருத்தம் எல்லாம் மெழுக போல உருகும். அந்த தெய்வத்தை ஃபீல் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம்.